டு யூடியூப் சமையல். நம்ம இன்னைக்கு பூண்டு அரைச்சி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அதோட கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றாவே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ 100 கிராம் பூண்டு நான் தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். அதே மாதிரி பூண்டு வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டே இருங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், சேர்த்தே அரைச்சிக்கோங்க. அதையும் இந்த பூண்டுடன் சேர்த்துக்கோங்க, நல்லா கலக்கி விடுங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால உங்கள் தினசரி உணவில் பூண்டு நல்லாவே சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கியாச்சு, இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். எலுமிச்ச சைஸில் புளி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 15 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அதிகமாக காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சேர்க்க மாட்டீங்கன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா பிசுங்கி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குல்ல. இப்போது நம்ம இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயாச்சு, இந்த டைமில் ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு தண்ணியும் இதோடையே சேர்த்துக்கலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். அது தட்டு போட்டு மூடியாச்சு. 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு போயிட்டு நல்லா கொதிச்சு இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்மளுடைய மீன் குழம்பு. ஆக்சுவலி இது குழம்பு தான், இப்போ தான் நம்மளுடைய மீனையே ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தலை பீஸ் எல்லாமே எடுத்திருக்கேன், மீனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்குங்க, மீனை உடையாத மாதிரி கலக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் தான் கொதிக்க வைங்க, அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. ஆனால் இப்போவே சாப்பிடாதீங்க, ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். குழம்போடு அந்த மீன் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா யூடியூப் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.